சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகான் மகாபிரிவாளோட பல அற்புதங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தது ஒரு பக்தருக்கு, அதாவது ஒரு ஏழை பக்தருக்கு அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு திருமங்கலில் வேணும் அப்படின்னு பிரிவாள்கிட்ட கேட்கலை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்காமையே அவருடைய ஆசையை நிறைவேற்றி தந்தார் அந்த மகான். அதுதான் மகாபிரிவாளை பொறுத்த வரைக்கும், கடவுளை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த எபிசோட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது, மகாபிரிவாளே எக்ஸ்பிளைன் பண்ணது. காஞ்சி மடத்தில் உபன்யாசம் பண்ணபோது நான் முதல்லே சொன்ன மாதிரி நமது நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் பிரிவாளுடைய அறிவுரைகள், பிரிவாளுடைய அற்புதங்கள் இந்த மாதிரி பார்த்து கொண்டே வரோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த எபிசோடில் நம்ம மகாபிரிவா கொடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்ம வந்து மனசார தெய்வத்தை வேண்டின்டா போதும்னு சொல்கிறா புராணங்களில், சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறான்னா பக்தியாக நம்ம மனசார தெய்வத்தை நினச்சா போதும் அப்படின்றா. அப்புறம் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு உண்டு. இது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிரிவாளோட உபன்யாசம் நடந்துட்டுருக்கு. நடக்கும்போது பிரிவா சொல்லின்னு இருக்கா, இந்த மாதிரி வந்து அதாவது மனசார நீங்கள் பகவானை நினச்சா போதும், பரமேஸ்வரனையும் காமாட்சியும் மனசார நினச்சி நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் நினச்சி வேண்டின்டா போதும், நிச்சயமாக உங்களுக்கு அந்த பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவார்னு பெரியவா சொல்கிறார் காஞ்சிபுரத்தில் உபன்யாசத்தில். அப்போது ஒரு நபர் எழுந்துக்கிறார். ஒரு நபர் எழுந்து கேட்குறார், பெரியவா நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா அப்படின்றார். கேளுப்பா அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், மனசார நினச்சா போதும்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்காக இந்த கோவில் இதெல்லாம் இருக்குது, எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகணும், அப்போ போகாமையே இருந்துடலாமே அப்படின்னு கேட்குறார். உடனே எல்லாருக்குமே இதை கேட்ட உடனே நிறைய பேர் அங்கே இருக்கிற ஒரு 60% ஆஃப் த மெம்பர்ஸுக்கு இந்த டவுட் இருந்திருக்கு. அப்போ வந்து பெரியவா உடனே, அடடே பிரமாதமான கேள்வி கேட்டு நீ முன்னாடி வா அப்படின்னாரான். அவருக்கு பயங்கர பெருமை, அந்த கேட்ட நபருக்கு அந்த பக்தருக்கு பயங்கர பெருமை. நல்லா முன்னாடி போகிறார். ஆ சொல்லுங்கள் பெரியவா. ஏதோ அவர் ஒரு ஹீரோவாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாவம் தெரியாமல் தான் கேட்டார். இருந்தாலும் அந்த மகான் அதுக்கு என்ன பதில் சொன்னாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொன்னார், சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மடத்துலேருந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சிட்டார். திடீர்னு என்னென்னா இது பெரியவா நடக்க ஆரம்பிக்கிறாள் அப்படின்னதும் எல்லாரும் எழுந்துக்கிறான் அங்கேருந்து. அப்போ பெரியவா என்ன சொல்கிறான், யாரும் எழுந்துக்க வேண்டாம் இங்கே உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு எல்லோரும் உட்காந்துருக்கா, பெரியவா எழுந்து வரா. ஸ்ரீமட தொண்டர்கள்லாம் பின்னாடியே வரா, ஒரு 4 பேர் பெரியவா கூடிய வரா. பெரியவா என்ன பெரியவா அது, அவள் என்ன நினச்சிட்டா அப்படின்னா மகா பெரியவா கோச்சின்ட்டா, இவர் இப்படி கேட்டதுனால மகா பெரியவா கோச்சின்ட்டா நினச்சிட்டா. உடனே இந்த பக்தர் சொல்கிறார், பெரியவா நான் ஏதோ தெரியாமல் கேட்டேன், தப்பாக நினச்சிக்காத பெரியவா அப்படின்றா. இல்லை இல்லை நீ பிரமாதமான கேள்வி கேட்டால் உனக்கு பதில் சொல்லணும் இல்லையா நான், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறார். வெளியே கூட்டின்னு போய் மடத்து வாசலில் போய் எப்படி பார்க்குறார், அப்படி பார்க்குறார், இங்கே பார்க்குறார், அங்கே பார்க்குறார். அப்போ இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஸ்ரீமட தொண்டர் ஒருத்தர் பக்கத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டார். இந்த சந்து இருக்கு இல்லையா, மடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து இருக்கும். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். காஞ்சி மடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் அதை தொட்ட மாதிரி ஒரு சந்து இருக்கும். அந்த சந்து உள்ளே போனால் தான் ஏகாம்பரேஸ்வரருடைய குளம் வரும். அங்கே நேராக உள்ளே போ, அங்கே ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருப்பான், அந்த ஆளை போய் கூட்டினா போ அப்படின்னார். இவருக்கு ஸ்ரீமட தொண்டருக்கு ஒன்றுமே புரியல. பிரிவா நான் ஏன் பிரிவா அங்கே போய் அவளை கூட்டின்னு வரணும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறார். நான் சொல்கிறத செய்ய, நீ நேராக போய் அவனை போய் கூட்டின்னு வாயேன் அப்படின்றார். சரின்னு அவனை போய் கூட்டின்னு வரான். அந்த பிச்சைக்காரனை போய் கூப்பிட்டு வர, அந்த பிச்சைக்காரனை பார்த்தான்னா ரொம்ப மோசமாக, தலைமுடியெலாம் இவ்வளோ பெருசாக, தாடி இவ்வளோ பெரிய தாடியாக இப்படி இருக்கான், சடமுடி மாதிரி வச்சுட்டு இப்படி இருக்கான். வந்த உடனே இவனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறார். எந்த பக்தர் டவுட் கேட்டாரோ அவர்கிட்ட இவனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே பார்த்தேன் பெரியவா என்ன அப்படின்னா, நாட்டில் வந்து இந்த முடிவெற்ற வேலை இல்லை போல இருக்கு, இல்லை இருந்திருந்தால் இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா, இவன் முடி இப்படி வளர்த்துருப்பானா அப்படின்னு கேட்குறார். அப்போது அந்த நபர் சொல்கிறார், பெரியவா என்ன பெரியவா இது, இதோ அந்த முனையிலேயே ஒரு சலூன் இருக்குது,
நீங்கள் போய் முடி வெட்டுற வேலை இல்லைன்னு சொல்கிறேன். எவ்வளோ சலூன் இருக்குது காஞ்சிபுரத்துலேயும், எத்தனை சலூன் இருக்குது. இவன் வந்து எந்த சலூனுக்கும் போகல, அதனால் அவங்க முடி வெட்டி விடல அப்படின்னு. ஆ, அதே தான். எதை எதை எந்தெந்த இடத்துல பண்ணணுமோ அதை அதை அந்தந்த இடத்துல பண்ணணும். இவன் சலூனுக்கு போனாதானே அங்கே முடி வெட்டுறவனுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இவனுக்கு. சரி, இப்படி வெட்டணுமா அப்படி வெட்டணுமா அப்படின்னு இவன் போவே இல்லை, தெரியல. அதே மாதிரி தான் நீ கோயிலுக்கு போகணும், நீ கோயிலுக்கு போய் பகவானை பார்த்தா தானே பகவானுக்கு தெரியும். ஆனால் அப்படி அர்த்தம் கிடையாது. நீ மனசில் நினச்சாலே பகவானுக்கு தெரியும். இருந்தாலும் நீ கேட்ட கேள்வியே, அப்புறம் இந்த கோயில் குளம் இதெல்லாம் எதுக்கு இருக்குது? அந்த குளத்தில் நீராடினா பாவம் போகும், அந்த குளத்தில் குளித்தா பாவம் போகும்னு சொல்கிறா. கோயிலுக்கு வந்து பகவான் முன்னாடி நின்னா தோஷங்கள் நீங்கும்னு சொல்கிறா. கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயில் இருக்குது. அதை மாதிரி இந்த ராகு கேது தோஷம், இந்த சனி பெயர்ச்சி, இது இதுக்குன்னு ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு வேண்டுதல்கள், பல பல வேண்டுதல்கள் உண்டு. இந்த மாதிரி அத்தனை விஷயங்கள் வந்து சொல்லி தான் ஒரு கோவிலை கட்டுறா. அதோட அஸ்திவாரம் போடுறதுலேருந்து, பூமி பூஜை பண்ணுறதுலேருந்து, கும்பாபிஷேகம் பண்ணுறதுலேருந்து, அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணுறதுலேருந்து, அவள் சொல்கிற மந்திரங்கள் இதெல்லாம் அதில் அடங்கும். அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்தருக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ஆகிட்டார். இல்லை பெரியவா, எனக்கு புரியல, நீ உள்ளே வாங்க இப்போ சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ நேராக உள்ளே போனார். அப்போ பெரியவா சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நடந்த விஷயங்களெல்லாம் பக்தர்கள்ட்ட, அங்கே பக்தர்கள்லாம் கூட்டமாக இருக்கா இல்லையா, அவள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி வெளியே ஒரு பிச்சைக்கார ஒருத்தனை பார்த்தேன், அவன் முடி ஜாஸ்தியாக இருந்தது. இவர் ஒன்றே சொன்னேன், நான் ஒன்றே சொன்னேன், சலூன் கடையே இல்லை ஊரில் அப்படின்னேன். இவர் சொன்னார், இல்லை பக்கத்துலேயே சலூன் கடை இருக்குது, இவன் போல அதான் பிரச்சனை அப்படின்னார். அதே தான் நானும் சொன்னேன், கோயிலுக்கு நம்ம போகணும் இல்லையா, அதை மாதிரி உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு மகா பெரியவா வந்து சுட்டி காட்டினார் அந்த பழக்கத்தை. அது என்னென்னா, செவ்வாய்க்கிழமைனா காமாட்சியை கும்பிடலாம், செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அம்பாளுக்கு உகந்த நாள், திங்கக்கிழமை அன்றைக்கி சோமவாரம், கண்டிப்பாக வந்து சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சரி, சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும், வியாழக்கிழமை அன்னைக்கு குருவாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் மட்டும்தான் அந்த சுவாமியை கும்பிடுறேனே தவிர மற்ற நாள்லாம் ஏன் கும்பிடுறதில்ல அப்படின்னு கேட்குறார். அப்போ உடனே எல்லோரும் யோசிக்கிறா, இல்லை பெரியவா, விசேஷ நாட்கள்னு இருக்கு இல்லையா, அந்தந்த நாட்களில் கும்பிடணும் தானே சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். உடனே சொன்னால், எந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, எங்கே எனக்கு காட்டுங்கோளேன், சொன்னதை எனக்கு காட்டுங்கோளேன்னு கேட்குறா பெரியவா. இன்னும் இவாளுக்கு ஒன்றுமே புரியல. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு விசேஷமான நாள், அப்போ ஏன் மற்ற நாள்லாம் திறந்து வச்சுருக்கா, சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷமான நாள், அப்போ சனிக்கிழமை மட்டும் திறந்துட்டு மித்த எல்லா நாளும் மூடிடலாம் இல்லையா, ஏன் சனிக்கிழமை மட்டும் திறந்துருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை அவகிட்டேருந்து, பக்தர்கள்கிட்டேருந்து. அந்த கேள்வி கேட்ட நபர் இருந்தார் பாருங்க, அவர் யோசிக்கிறார், சொல்லுப்பா கேள்வி கேட்டேனே சொல்லு அப்படின்றார். அவர் யோசிக்கிறார், தெரியல பெரியவா அப்படின்றார். ஒரே ஒரு விஷயம், பகவானை இருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சா நிச்சயமாக பகவான் வருவாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவே தன்னுடைய கீதையில் அதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார் பெரியவா. இருந்த இடத்துலேருந்து என்ன, என்கிட்ட டோட்டலாக விட்டுடு, என்கிட்ட டோட்டலாக சரணாகதி அடைஞ்சிடு, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். இருந்தாலும் நம்மளால் முடியாத நேரங்களில் பரவாயில்ல, முடிந்த நேரத்தில் நீ மனசில் அப்போ வேண்டிக்கிற இல்லையா, அப்போ வேண்டிக்கும் போது நீ ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்தால் தப்பு இல்லையே, காமாட்சி நான் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கேன், என்னை காப்பாற்றுமா, இதெல்லாம் முடிஞ்சு இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் உன்னை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே. அப்படி நடந்தால் அதுக்கு தான் அந்த கோயில் குளங்கள்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ நம்ம சிம்பிளாக இன்னொரு அழகாக ஒரு பாயிண்ட்டோடு முடித்தார் அந்த உபன்யாசத்தை. பூஜை அறையில் தான் பூஜை பண்ணுறோம், சமையல் கட்டில் வந்து பூஜை பண்ணுறோமா, கிடையாது. பூஜை அறையில் தான் பூஜை பண்ணுறோம், சமையல் அறையில் தான் சமைக்கிறோம், ஹாலில் தான் உட்காந்துருக்கோம், பெட்ரூமில் தான் படுத்துக்கிறோம். நம்ம இதில் நாலுத்தில் எதை மாற்றினாலும் சரியாக வராது, சரியா? கிச்சனில் போய் படுத்துக்க முடியுமா? முடியாது. இது நாலுத்தில் எதை மாற்றினாலும் சரியாக வராது. அதே மாதிரி சாமியை வேண்டணும் அப்படின்னா கோவிலில் தான் போய் வேண்டணும், ஏன்னா அதுக்கான விஷயங்கள் கோயிலில் இருக்குது. அந்த மாதிரியான அந்த கருங்கள், அப்படி அப்பேற்பட்ட கற்கள், சக்தி வாய்ந்த கற்களை வைத்து கட்டிய கோயில்கள், அந்த மந்திரம் சொல்ல 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 அந்த கோயிலில் இருக்கிற அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ், இதெல்லாம் அங்கே நீங்கள் போனேன்னா உங்கள் மனதை சுத்தப்படுத்தும்.
அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நீ உள்ளே போனேன்னா அதுக்கு தான் முக்கியமாக கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறார். அந்த கோயிலில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த மணி சத்தம், அந்த டங்குன்னு அந்த மணி அடிக்கிறது பாருவோம், அந்த சத்தத்தை கேட்கும்போதே நம்ம நிறைய பேர் உணர்ந்திருப்போம். அந்த மணி சத்தம் வந்து அப்படியே மனதுக்கு ஒரு இனிமையை கொடுக்கும். அதுதான் பெரியவா சொல்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கோயிலில். அதனால் நீ கோயிலுக்கு வந்தாதான் பகவான் உன் பிரார்த்தனையை கேட்பார்னு கிடையாது, நீ மனசில் வேண்டாலே தெரிஞ்சிடும். ஆனால் நீ கோயிலுக்கு நீ எதுக்காக வரணும் அப்படின்னா உன்னுடைய மனசு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நீ ஆத்திலேயே இருந்து உன் சங்கடத்தை நினைஞ்சு பயந்துன்னே இருந்தானே, நீ பயந்து 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 நெகட்டிவிட்டி தான் உனக்கு ஏறும். நீ கோயிலுக்கு வந்தேன்னா அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியரே உனக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுத்துடும். அதுவே நீ 50% சரியாயிடுவேன். பேலன்ஸ் 50% உனக்கு ஒரு தைரியம் வந்துடும், உனக்கு ஒரு துணிவு வந்துடும், ஆஹா பகவான் பார்த்துப்பா அப்படின்னு ஒன்னறியாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உனக்கு வரும். வந்துடுதுன்னா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு அதான் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு வா, போயிட்டு வந்தேன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக க்ஷேமம் உண்டு அப்படின்னு பெரியவா அந்த அற்புதமாக ஒரு அறிவுரையை முடித்தா. அங்கே இருந்த எல்லார் பக்தர்களுக்குமே அவ்வளோ பெரிய வியப்பு, ஆஹா என்ன எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து எவ்வளோ எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி சொன்னார். ரொம்ப சந்தோஷம் பெரியவான்னு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு அன்றைக்கி பிரசாதம் வாங்கிட்டு போனான். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், நான் எதுவும் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அற்புதமான ஒரு அறிவுரையை கொடுத்த அந்த மகா பெரியவா. அதான் கோயிலுக்கு வந்து நம்ம எதுக்காக போகணும், கோயிலுக்கு போனால் என்ன பயன் அப்படிங்கிறத பெரியவா சொன்னதை இந்த எபிசோடில் கேட்டோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவா சர்மா.